சோ எல்லா திட்டத்துக்கும் பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. எதுவுமே கவர்ச்சிகரமா ஃபேன்சி திட்டம் கிடையாது. ரெண்டாவது நாம சொல்றோம், ரேஷன் கார்டுல ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து மூட்டையில ரேஷன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல குடும்பத்துக்கு 5 கிலோ 1 கிலோ கொடுத்துட்டு இருந்தது, ஒரு நபருக்கு 5 கிலோ 1 கிலோ கொடுக்குறோம். சோ ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா ரேஷன் ஷாப்ல போய் பெரிய மூட்டையை தூக்கி வச்சு தலையில தூக்கி வந்துட்டு இருக்காரு. காரணம் என்னன்னா 20 கிலோ அரிசி, 5 கிலோ பருப்பு, சக்கரை எல்லாமே கிடைக்குது. இது யார் காரணம்? மோடிஜி அவர்கள் காரணம். இந்த மாதிரி ஒரு ஒரு திட்டத்தையும் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பெரிய ஒரு ஆசை. மோடிஜி அவர்களுடைய பிறந்த நாளில் நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு, உண்மையான மோடி யார், உண்மையான தலைவன் யார் அப்படிங்கிற நம்ம தமிழக மக்கள்கிட்ட போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேலையை முடிச்சதுங்க. ஏன்னா எந்த ஒரு மனிதன் கூட அவனுடைய அரசியல் வந்து நாகரிகமா இருக்கணும்னு நினைக்கிறவன். தமிழ்நாட்டு மக்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா அவனை ஆளக்கூடிய தலைவன், அவன் யாருக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ எம்பி அவர்கள் நாகரீகமான முறையில தமிழ்நாட்டுக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு. இப்ப லாஸ்டா ரெண்டே விஷயம் இதை கனெக்ட் பண்ணி பேசணுங்க. மும்மொழி கொள்கை, உலகத்துல எல்லா ஊர்லயுமே குழந்தைகள் வந்து 3 லாங்குவேஜுக்கு மேல பேசுறாங்க. ஐரோப்பா போயிட்டீங்கன்னா அவன் 3 லாங்குவேஜ் பேசுறான். கேலிக் லாங்குவேஜ் சொல்லிட்டு ஓல்டு ஐரோப்பா லாங்குவேஜ் பேசுறான், புது ஐரோப்பா லாங்குவேஜ் பேசுறான் பிரெஞ்சு எல்லாம், மூன்றாவது இங்கிலீஷ் பேசுறான். நம்மளுடைய குழந்தை வந்து தட்டு தடுமாறி தாய்மொழியில பேசுறாங்க, தட்டு தடுமாறி ஆங்கிலத்துல பேசுறாங்க. அதனாலதான் உலகத்துல அந்த இன்னோவேஷன் இண்டெக்ஸ், யாரு நிறைய வந்து புதுசு புதுசா ஒரு விஷயங்கள கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 59வது இடத்துல இருக்கு, சைனா 35வது இடத்துல இருக்கு. மேல போறணும்னா நம்மளுடைய மாணவ செல்வங்கள் இன்னும் சூப்பரா எக்யூப்டா அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய மாணவ செல்வங்கள் நம்ம கிரியேட் பண்ணணும். அதற்கான முயற்சி தான் புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கையோட முயற்சியை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல படிக்கக்கூடிய பள்ளிகளை கட்டி கொடுக்கணும், ஆசிரியர்களை மேம்படுத்தணும், 3 மொழி சொல்லிக் கொடுக்கணும், அந்த குழந்தைகள் வந்து ஹையர் ஸ்டடிஸ் போகும்போது சிறப்பா படிக்கணும், அவன் நாளை இந்தியாவை ஆளுவான், நம்ம இந்தியாவுக்கு பெருமை தேடி கொடுப்பான். இந்த 3 மொழி அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை. தமிழ்ங்கிறாங்க, நம்ம ஹிந்தியை திணிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உண்மையாலுமே ஹிந்தியை திணிச்சது யாருன்னா 1968 காங்கிரஸ் கவர்மெண்ட் சொல்றாங்க, சவுத் இந்தியன்ஸ் யாரெல்லாம் வட இங்க இருக்கிறீங்களோ, தமிழ்நாடு கேரளா கர்நாடகத்தில் இருக்கீங்களோ, கண்டிப்பா ஹிந்தியை படிச்சே ஆகணும். அவங்க ஓபன் பண்ணதான் ஹிந்தி பிரச்சார சபா. 1986 ராஜீவ்காந்தி அவர்கள் காலத்துல திரும்பவும் சொன்னாங்க ஹிந்தி படிச்சாகணும். நம்மளுடைய கட்சி தான் முதன் முதலாக 2020 சொல்றோம் ஹிந்தி கட்டாயம் கிடையாது, நீங்க தமிழ் படிக்கணும் உங்க தாய்மொழி, நீங்க இங்கிலீஷ் படிக்கணும் உலக மொழி, மூன்றாவது மொழி உங்களுக்கு பிடிச்ச பிராந்திய மொழி ஒன்ன படியுங்க அப்படின்னு. இப்ப கோயம்புத்தூர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மலையாளிஸ் தெலுங்கு எல்லாம் இருக்காங்க, அவங்கள நம்ம தமிழ்நாட்டை தாய் மண்ணா ஏத்துக்கிட்டு வந்துட்டாங்க. சோ கோயம்புத்தூர் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு மும்மொழி கொள்கை வந்ததுக்கு அப்புறம் மலையாளம் தான் படிக்க போறாங்க, தெலுங்கு தான் படிக்க போறாங்க. ஈரோட்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்னடிகா இருக்காங்க, ஏகப்பட்ட தெலுங்கு இருக்காங்க, அவங்க தான் படிப்பாங்க. நம்ம ஹிந்தின்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. ஹிந்தின்னு சொல்றவங்க யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே அவர்கள் நடத்தக்கூடிய 47 பள்ளிகளில் அவங்க தான் ஹிந்திய கட்டாயமா படின்னு அவங்க தான் ஹிந்தியை திணிக்கிறாங்க. பாஜக ஹிந்தியை திணிக்கவே இல்லைங்க. இது எப்படி வந்து ஒரு வாதமா ஏத்துக்க முடியும்? நாங்க தான் தமிழுக்கு பண்ணோம், நாங்க தான் தமிழுக்கு பண்ணோம், தமிழுக்கு எங்களை தவிர யாருமே பண்ணல, இதுதான் அவங்களுடைய வாதம். சரிப்பா, நீ தமிழுக்காக பண்ண, தமிழ்நாட்டுக்கு வெளியே போய் தமிழோட பெருமையை நீ பேசியிருக்கியா? அவன் தான் உண்மையான மனிதன், உண்மையான தலைவன். உள்ளூர்ல எல்லாரும் பெருமையை பேசலாம், எனக்கு தமிழ், உங்களுக்கு தமிழ், எல்லாருமே நம்ம பெருமையை சொல்லலாம். மோடிஜி அவர்கள் எவ்வளவு கன்சிஸ்டன்டா பேசுறாரு பாருங்க. 2015 ஐநா சபை போறாரு, ஹிந்தியில பேசுறாரு, அவருடைய முழு உரை துவக்கத்துல தமிழ்ல ஆரம்பிக்கிறார். நான் வந்திருக்கிற ஊர் எந்த ஊர் தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லக்கூடிய ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறார். அதே மோடிஜி அவர்கள் உலகத்துல எல்லாருமே இந்த சைனா தலைவர் எங்க போறான்னு ரொம்ப கேர்ஃபுல்லா பார்ப்பாங்க, எல்லா மீடியாவும் கவர் பண்ணும் சைனா தலைவர் எங்க போறாரு. அந்த சைனா தலைவரை தமிழ்நாட்டுக்கு மகாபலிபுரத்துக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்தாருங்க? சும்மா வந்து டீ சாப்பிட்டுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு ஹோட்டல் ரூம்ல மோடிஜி ஜாலியா இருந்துட்டு ரெண்டு நாள் டிவி எல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தாருங்களா? சைனா தலைவரை தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தா உலகத்தில் இருக்கக்கூடிய மீடியா எல்லாமே சைனா பிரதமர் தமிழ்நாட்டுக்கு போயிருக்காருன்னா தமிழ்நாடு கூகுள் பண்ணி பார்ப்பாங்க. என்னையா தமிழ்நாடு? பிரான்ஸ்ல இருக்கிறவங்க தமிழ்நாட்டை பத்தி என்ன தெரியுங்க? தமிழை பத்தி என்ன தெரியும்?
மோடிஜி வந்து மகாபலிபுரத்துக்கு சீன அதிபரை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் உலகத்துல ஏகப்பட்ட பேர் மகாபலிபுரம்னு ஒன்னு இருக்கு. பல்லவ மன்னன் ஒருத்தர் இருக்கான், அற்புதமான சிற்பத்தை கட்டியிருக்கான், அந்த இடத்துக்கு வந்து சைனா பிரதமர் போயிருக்காரு அப்படிங்கிற வெளிச்சம் வந்து உலகத்துக்கு போட்டு காட்டியிருக்கோம். இதை எப்படி வந்து நாம வந்து இழிவுபடுத்த முடியும்? மோடிஜி வந்து சும்மா இல்லைங்க, சைனா பிரதமரை கூட்டிட்டு வந்துட்டு காலையில வாக்கிங் போகும்போது கடற்கரை ஓரத்துல யாரெல்லாம் பாட்டில வீசி இருக்காங்களோ பாட்டில பொறுக்கி போட்டுட்டு டெல்லிக்கு போனார். மிச்ச தலைவர் மாதிரி ஜாலியா ஹோட்டல் ரூம்ல உட்காந்துட்டு அருமையா என்ஜாய் பண்ணிட்டு ஏசி ரூம்ல மீட்டிங் பண்ணிட்டு போற தலைவர் கிடையாது. எப்படி வந்து அவர் நம்ம இழிவா பேச முடியும்? எனக்கு இன்னுமே புரியலீங்க. நெக்ஸ்ட், மோடிஜி அவர்கள் சைனா பார்டருக்கு போறாரு, நம்முடைய சோல்ஜர்கிட்ட பேசுறாரு, திருக்குறள் ஆரம்பிக்கிறார். ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிப்பாய் எப்படி இருக்க வேண்டும், திருக்குறள் சொல்லிட்டு சொல்றாரு. தமிழ்ல வந்து திருவள்ளுவர் எழுதுனது மிக பழமையான நூல் அப்படிங்கிறாரு. எங்க சொல்றாருங்க, சைனா பார்டர். அதே மோடிஜி அவர்கள் இன்னொரு டைம்ல கம்பராமாயணத்தை கோட் பண்றாரு. இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் அவர்கள் ஒரு ஒரு பினான்ஸ் பட்ஜெட் போடும் போதும் புறநானூறு, இந்த வருஷம் புறநானூறுல இருந்து சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தமிழ் டெல்லியில் நம்ம பேசுறோம், இவ்வளவு விஷயம் தமிழ் தமிழ்னு பேசுறோம். மோடிஜி எங்கேயும் போய் மலையாளத்தை பத்தி பேசல, தெலுங்கு பத்தி பேசல, வேற எந்த மொழியும் பேசல, தமிழ் தமிழ் தமிழ்ங்கிறார். அது மட்டும் இல்லைங்க, ரெண்டு டைம் நம்மளுடைய மொழி வந்து உலகத்துல பழமையான மொழி, சமஸ்கிருதத்தை விட பழமையான மொழின்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை சேலஞ்ச் பண்ணி என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஐநா சபையில போய் சொல்றாரு தமிழ் மொழி மாதிரி பழமையான மொழி எதுவும் கிடையாது. 2017 செப்டம்பர்ல டெல்லியில மாணவர்கள்ட்ட பேசும்போது தமிழ் மொழி திரும்ப பழமையான மொழி. நாட்டில் இருக்கிறவர் ரெண்டு மொழி படிக்கணும்னு வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த அஸ்திவாரம் இல்லாம பண்ண வேண்டும். நாம் எதுவும் பண்ணவே வேண்டாங்க. ரெண்டு மூணு வருஷமா பாத்தீங்கன்னா நடு கொஞ்சமா உருவாயிருக்காங்க, யூடியூப்ல உருவாயிருக்காங்க. மனிதன் வந்து டிவி நியூஸ் இப்ப பெருசா நம்புறது இல்ல, அவன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பாக்குறான், கூகுள் பண்ணி பாக்குறான். இதுதான் நமக்கு மிக கொடுக்குமா, இப்படித்தான் பேச்சு. இதை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். இதுக்கு நீங்க எல்லாரும் வந்து உங்க உங்களுடைய ஊர்ல உங்க உங்க இடத்துல இந்த மாதிரி டிபேட்ல வரும்போது நீங்க பேசணும், தமிழ் மொழி நீங்க பேசணும், புதிய கல்விக் கொள்கை நீங்க பேசணும். நீங்க பேச 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 ரெக்வெஸ்ட்னு சொல்ல மாட்டேங்க, ஒரு கட்சி வந்து எவ்வளவு பலமாக இருக்கிறதோ, நம்ம ஆர்கனைசேஷனா எவ்வளவு பலமாக இருக்கிறதோ ஓட்டு அப்பதான் கிடைக்குங்க. பாஜக வந்து தன்னை தமிழக பாஜக பலப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸ்பெஷலி உங்களுடைய ஈரோடு வடக்கு மாவட்டம் நம்ம அண்ணன் அஜித்குமார் அவர்கள் தலைமையில பலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, பூத் ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டுட்டு இருக்கு. எப்பவுமே நீங்க நான் வச்சுக்கணும், நீங்க கட்சியை பலப்படுத்தீங்கன்னா பேச்சு பேச்சா போயிடுங்க. மக்கள் வருவாங்க, கை தட்டுவாங்க. சிவாஜி கணேசன் அவர்கள் பேசும்போது லட்சம் பேர் வந்து பார்த்தாங்களாமா, ஆனா சிவாஜி கணேசன் அவர்கள் ஓட்டு போடல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி பேச்சு பேச்சா மாறிடும். பட் பேச்சு ஓட்டா மாறணும் அப்படின்னா நீங்க கட்சியை வந்து பலப்படுத்தி கட்சியில் இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர்கள் அமைப்பு நண்பர்கள் வந்து கீழே போய் பேசி திண்ணை பிரச்சாரம் பண்ணி அது ஓட்டா மாறும். இதுதான் இப்ப பாஜக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். 8 மாசத்துல நாம அதை பண்ண முடியுமா? பண்ணிக்கிட்டு இருக்கோம், பண்ணிடுவோம் அப்படிங்கறத நீங்க எடுத்துட்டு போர்க்கால அடிப்படையில் அந்த வேலையை செஞ்சா மட்டும்தான் நம்ம பேசுற பேச்சுக்கள் இந்த கைத்தட்டல்கள் வந்து ஓட்டா மாறும். எப்பவுமே நான் வச்சுக்க, நம்ம கிட்ட எவ்வளவு மெம்பர் இருக்காங்களோ நமக்கு கிடைக்க போற ஓட்டு இன்டூ 3 அப்படித்தான் தமிழக அரசியல் நடத்திக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட 100 மெம்பர் இருந்தா
அந்த பூத்துல உங்களுக்கு 300 ஓட்டு வரும். எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்க தெரிஞ்சிக்கலாம் நமக்கு எவ்வளவு ஓட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு. நீங்க அவ்வளவு மெம்பர்ஸ் சேர்த்துனா தான் மூணால நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிருங்க, அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபைனல். ஏன்னா ஒருத்தர் வந்து மூணு பேர்த்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், ஒருத்தர் வந்து மூணு பேர்த்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதான் தமிழக அரசியலோட டேட்டாவை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். எல்லாருமே மோடிஜி அவர்களோட பெரியார் அவர்கள் எங்கிருந்து ஆரம்பிச்சாங்களோ அங்கிருந்து நீங்களும் ஆரம்பிக்கணும். பாஜக சார்பா நீங்களும் எதிரானவன் அல்ல, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அடித்தட்டு மக்களுக்கு பண்ணியிருக்காரு, பண்ணிருக்கட்டும். சில விஷயங்கள் அவர் பண்ணது நமக்கு பிடிக்கல, நம்ம கட்சி கொள்கைக்கு அது முரணானது, அது இருக்கட்டும். ஏன்னா அவரு காலம் முடிஞ்சு போச்சு, அவரை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. 2021 மோடிஜி அவர்களுடைய யுகம், தமிழக பாஜகவின் யுகம். அதை மட்டும் நம்ம பேசி வன்மையாய் பேசாம, யாரையும் திட்டாம, பர்சனலா உங்க குடும்பத்தை உள்ள இழுக்காம, நாகரிகமான முறையில அரசியல் பண்ணி காட்டணும். ஏன்னா நம்ம கட்சியோட கட்டுக்கோப்புகள், நம்ம கட்சிக்கு ஏன் வந்து இவ்வளவு மக்கள் வர்றாங்க, டிசிப்ளினா பெண்கள் ஏன் வர்றாங்க, நம்மளை நம்பி பெண்கள் ஏன் முக்கியமான ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா, நம்ம கட்சியோட கட்டுக்கோப்பை நம்புறாங்க. திராவிட கட்சிகள் நம்புறாங்களான்னு சொல்ல மாட்டேன், பாஜகவை நம்புறாங்க. அப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான கட்சி வந்து இந்த மாதிரி விஷயத்துல கண்ணியமான அரசியல், மிக நேர்மையான அரசியல், ஊழலற்ற அரசியல் மக்களுக்கு நம்ம சொல்லிட்டா போது ஓட்டு வந்துருங்க. இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய வாய்ப்பு. இங்க வந்து ஒரு கல்யாண மண்டபத்துல உங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு காலையில பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு, பாஜகவின் கொள்கையை உங்கள்கிட்ட சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு, பிரதமர் மோடிஜி அவர்களுடைய சிறப்புகள் என்னன்னு உங்கள்கிட்ட சொல்றதுக்கான வாய்ப்பு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்க. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் மூணு டேர்ம் சென்ட்ரல்ல நாம தான் இருக்கணும், அதுல எந்த மாற்றமும் யாருக்கும் வேண்டாங்க, கிளீனா நாம தான் இருக்கணும். பட் நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, டெல்லியில பாஜக, சென்னையில பாஜகனா எவ்வளவு சிறப்பா இருக்கும். அது மட்டும்தான், வேற எதுவுமே மக்கள் யோசிக்க வேண்டாங்க. நாம வந்து ஏன்னா 303 எம்பிக்கு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா மக்கள் யாரும் முட்டாள் கிடையாதுங்க, எல்லாரும் பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் அன்பார்ச்சுனேட்டா வந்து ஆன்டி மோடி வேவ் வந்து பணம் கொடுத்து கிரியேட் பண்ணி இந்த தடவை ஓட்டா மாறணும். 2024 வேற ஸ்டோரிங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போவோம், ஓட்டா மாற்றுவோம். நம்மகிட்ட நல்ல தலைவர்கள் இருக்காங்க, நல்ல மந்திரிகள் நம்மகிட்ட இருக்காங்க, நல்ல முதலமைச்சர் வேட்பாளர்கள் சீனியர்ஸ் நம்மகிட்ட ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் அடித்தளத்தில் வேலை செய்கிறாங்க. ஸோ நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா செயல்படுத்தக்கூடிய வீரர்கள் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இது ஆட்சிக்கே வரலையே, ஒரு எம்எல்ஏ கூட இல்லையே, சடனாக வந்து அவங்க ஆட்சி நடத்திடுவாங்களா, ஏன் முடியாதுங்க, ஆட்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையும் மக்கள்கிட்ட நம்ம விதைக்கணும். ஸோ வாய்ப்புக்கு நன்றி. பெரிய லெவல்ல இளைஞர்கள் வந்திருக்கீங்க, பெரிய லெவல்ல எந்த கட்சியிலும் இளைஞர்களே இல்லை, நம்ம கட்சியில மட்டும்தான் இளைஞர்கள். மிச்சம் எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வயதானவர்கள், தப்பானவர்கள் கிடையாது, அனுபவம் வாய்ந்தவர்கள் இருக்காங்க. நம்மளுடைய இளைஞர் படை கிளம்பி வந்துருச்சு. ஏன்னா சிம்பிள் ரீசன், லாஸ்ட் கூட முடிச்சிருந்தங்க, மிச்ச கட்சியில இளைஞர் படை போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு அவங்களுக்கே தெரியாது, இன்க்ளூடிங் மீ. எங்க என்னங்க சிற்றரச மாதிரி ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு, அவருடைய அப்பா எம்எல்ஏ, இப்ப பையன் எம்எல்ஏ, நெக்ஸ்ட் பேர குழந்தைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பிளெக்ஸ் போர்டு எல்லாம். வேற குழந்தைக்கு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா ஆல்ரெடி ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. இதான் ஒருத்தர் அப்படியும் பாரு, ஒருத்தர் இப்படியும் பாரு, நான் பழைய ஆளும் பாரு, நான் நேத்து வந்தவரும் பாரு, புது ஆளும் பாரு, எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பெருசா வச்சுக்காதீங்க. இன்னைக்கு நான் இருக்கேன், நாளைக்கு நீங்க இருப்பீங்க, அவ்வளவுதான். இது வந்து காலச்சக்கரம், இருக்கிறவன் மேல போய்த்தான் ஆகணும். இதை புரியாதவன் அப்படி யோசிச்சுக்கிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலை, பெரிய வேலை சின்ன வேலைன்னு பார்க்காது. இன்னைக்கு அது சின்ன வேலையா இருக்கலாம். மோடிஜி அவர்களும் சின்ன வேலையை செஞ்சுதான் ஆரம்பிச்சாரு, அமித்ஷா அவர்கள் போஸ்ட் ஒட்டி தான் வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க, அது சின்ன வேலை. பட் 30 கழிச்சு நீங்க முடிஞ்சு போச்சு, அரசாங்கமே வந்து ஓபன் பண்ணி
இந்தியாவில் அதிகமாக கொரோனா பாதிப்புல உயிரிழக்கக்கூடிய தலைவர்கள் வந்து பொலிட்டிக்கல் தலைவர்கள், இவர் யாரும் கிடையாது, பிஸ்னஸ்மேன் யாரும் இறக்கல. நேற்று தான் கர்நாடகாவில் ராஜ்யசபா எம்பி நைட் இறந்தார் கொரோனாவில். அந்த ராஜ்யசபா எம்பி எலக்ட் ஆகி நான் ராஜ்யசபாக்கே போகாத இப்பதான் எலக்ட் ஆனார், 3 மாசம் ஆச்சு. அவர் ராஜ்யசபா போறதுக்கு நைட் இழந்துட்டார், இறந்துட்டார் கொரோனாவில். செஞ்சு நெக்ஸ்ட் ஒரு வாரம் நீங்க நிறைய கூட்டம் போறீங்க இல்லைன்னு சொல்லுதான் உங்களுக்கு எல்லாம் எடுக்காதீங்க, தயவு செஞ்சு ரிஸ்க் எடுக்காதீங்க, உங்க உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? ரொம்ப நன்றி.